வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்டரு, தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் காரியமங்கலம் பக்கம். அந்த சோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 HP 6 HP மோட்ரு ரெண்டும் ரன் ஆகிற மாதிரி சேஞ்ச் ஓவர் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. நேற்று அடித்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்ததுனால இந்த மாந்தோப்பு மரங்கள்லாம் நிறைய முறிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிருச்சு. என்ன ரீசன்னா போல்டு டைப் போடாமல் கிளாம்ப் டைப் போட்டிருக்காங்க. ஒன் சைடு போல்டும் ஒன் சைடு கிளாம்பும், கிளாம்பு லூஸ் ஆனதுனால பறந்துடுச்சு. பேனல் பறந்துட்டு வந்து பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த பேனல் தருதுங்களா, அந்த பேனலை உடச்சிருச்சு. அந்த பேனல் பறந்து இது மேலே விழுந்து, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்த பேனல் உடையலை. அதுக்கு வந்து ஒரு 50 அடி தூரத்தில் பறந்துட்டு போய் பட்ட மாதிரி விழுந்திருக்கு. கீழே எடுத்து வச்சுருக்காங்க, ஃப்ரேம்லாம் கட் ஆகிடுச்சு சுத்தமாகவே. ஆனால் அந்த பேனல் உடையலை, மேலே இருக்கிற பேனல் உடஞ்சிருச்சு. அந்த பேனல் வந்து இது மேலே விழுந்து அதுக்கப்புறம் பறந்துட்டு போயிருக்கு. இது உடஞ்சிருச்சு. சோலார் போடுறவங்க ஓகே, எல்லாமே இப்போ கரெக்டாக தான் பண்ணுறீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணால் பக்காவாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா 5000 கம்மியாக பண்ணுறேன், 10000 கம்மியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையில் கூட எங்களோட ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கள் ஊரில் 5000 கம்மியாக போடுறாங்க, 10000 கம்மியாக பண்ணுறாங்கன்னு. இதுதான் ரீசன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு SS போல்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்டர் பண்ணி கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா இது பறக்க வேண்டியது கிடையவே கிடையாது. 3 வருஷம் தான் ஆகுது சோலார் போட்டு. ரினூசிஸ் பிராண்டு 335 வாட்ஸ் பேனலு. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டாப் பேனலே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துடுச்சு. வந்துட்டு போய்ட்டு இப்போ லாஸ்ட்டு. இப்போ அவங்க இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கு நாட்ரிஜிபிள் வருது எமர்ஜென்சி சொல்லிட்டு இவர் ஃபேஸ்புக் நண்பர் இந்த அண்ணா. ஆடு மாடு கோழி பண்ணை மாட்டு பண்ணை எல்லாமே வச்சுருக்காரு இவர். ஃபுல்லாகவே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தார் எமர்ஜென்சி. இன்றைக்கி சரி வீட்டில் வேறு ஒரு ஒர்க்காக இருந்த சர்வீஸ் ஒர்க்காக சரி எமர்ஜென்சின்றதுனால வந்தேன் கிளம்பி. இப்போது வந்து பார்த்தா எல்லாமே பறந்துட்டு போயிட்டுருக்கு, நிறைய லாஸ் அவருக்கு. இந்த பேனலும் பாருங்கள் டேமேஜ் ஆகிருக்கான, கண்ணாடி உடையில கிராச்சஸோடு முடிஞ்சிருச்சு. இது எல்லாம் ரெண்டு பேனலும் போயிட்டுருக்கு. ஆனால் விழுந்த பேனலுக்கு லக்கி, பேனல் உடையில பக்காவாக இருக்குது. இப்போது அது ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற டயட் வரைக்கும் கழட்டி எடுக்கணும், வயர்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு சால்டர் பண்ணி தான் அந்த பேனலையும் ஏற்றணும். இருந்தாலும் ஃப்ரேம்லாம் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. ஃப்ரேம் மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் கொடுத்து தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓட்டி பார்க்கலாம், தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி என்னன்றது சொல்கிறேன்னு இருக்கார் அவர். சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு ஒரு பேனல் ஆனால் போயிடுச்சு. இந்த பேனல் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, லைட்டாக டேமேஜோடு முடிஞ்சிச்சு. சரி ரெடி பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் போயிட்டு. இதுதான் அந்த உடஞ்ச பேனல், உடஞ்ச பேனலோட ஃப்ரேம் பாருங்கள். அந்த கிளாம்ப் உடனே இதே இதில் போல்டு போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இருக்குது. கிளாம்பில் மாட்டி எல்லாம் கிழிச்சிட்டு வந்துடுச்சு. இங்கே இந்த இடம் எல்லாமே இவ்வளோ எப்படி உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அங்கே அங்கேருந்து பறந்துட்டு வந்து தாண்டி போய் விழுந்துருக்கு தூரமாக. எஸ்கவா V1018 ஆம்சங் டிரைவ் போட்டிருக்காங்க. 6 HP மோட்டர் ரன் ஆகிட்ருக்கு. இப்போது ரெடி பண்ணியாச்சு. இங்கே டிரைவெலாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, பக்காவாக தான் இருந்தது. அதனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஓவர்லாம் வந்து நியூட்ரல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்றும் தொந்தரவு இல்லை, மேலே மட்டும்தான் வந்து ப்ராப்ளம். ஓகே, சேஃப்டியாக நல்ல தரமாக பண்ணி கொடுங்க கொடுக்குறவங்க. 5 HP இது மேலே தரலாம், அறுக்கையில் தரலாம் 5 HP. காசு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பண்ணுறாங்க, கம்மியாக பண்ணுறாங்க போகிறவங்களாம் இதுதான். நான் போடுறவங்களை குத்தம் சொல்லலை, பண்ணுறது பண்ணுறோம். ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த நெட்டு போல்டில் எவ்வளோ ஆகிட போகுது, குவாலிட்டியாக பண்ணால் போதுமானது. போல்டு நான் மேலே போய்ட்டு காட்டுறேன், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2.5 வருஷம் தான் ஆகுது, துரு மொத்தமுமே சாப்பிட்டுச்சு, சும்மா உட்காந்துட்டுருக்கு பேனல் ஃபுல்லாகவே. வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணி ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. MC4 கனெக்டரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சீரியல் பண்ணிப்போம் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 HP மோட்டாரு. தண்ணி வந்து ரொம்ப கீழே இருக்குது, அவங்களுக்கு 950 அடியில் மோட்டார் இருக்குது. தண்ணி கிழக்கிறதுனால 1 இன்ச் டெலிவரி தான் போட்டிருக்காங்க. 1 இன்ச் டெலிவரி நல்ல ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ 18 பேனல்லேருந்து 17க்காக வந்து ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று 17லேயே கொடுத்தாச்சு. போல்டு வந்து பார்த்தீங்கன்னா SS போல்டு ஏன் போடுறான், இது ஏன் போடுறான் இப்போ தெரியுதுங்களா. ஃபுல்லாகவே MS போல்டு. 3 வருஷத்துக்கு அப்புறமே பாருங்கள் எப்படி தள்ளாவே போல்டு உழுது தெரியுதுங்களா. இதுக்கு தான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த போல்டு போட்டால் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இயர்லி ஒன் செக் பண்ணி போல்டை மாற்றணும், இல்லைனா SS போல்டு போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இந்த இடத்துலலாம் போல்டு பாருங்கள் இப்படி தெரியுதுங்களா, கம்மியாக பண்ணுறாங்க. 4 ரூபா வரும் இந்த போல்டு, SS உழுது பாருங்கள் கையில் தொடும் போதே விழும். SS போல்டு 25 ரூபா 20 ரூபா வரும், அதை போடுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இதை போட்டு கம்மியாக பண்ணுறாங்கன்னா இப்படி தான். இப்போ இருக்கிற எல்லா போல்டும் ஒரு மாற்றி ஆகணும், இல்லைனாலும் பறந்துடும். இன்னொரு காற்று வந்துச்சுன்னா மொத்தமும் பறக்க வாய்ப்பு இருக்குது. கம்மி ரேட்டில் சோலார் பண்ணுறாங்கன்னு போகிறீங்களே, அவங்களுக்காக தான் இது. என்ன பாருங்கள், நான் இப்போ போல்டை கையில் தேய்க்கிறேன், அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். தூள் போல்டு வாசர் எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களா, கையில்
ரெண்டரை வருஷம் கூட முடியல, மூணாவது வருஷத்துக்கு தான் ஸ்டார்ட்டு. கோல்டு இப்படி துருக்குறவை வந்தால் காற்றடிச்சா பின்ன 20 அடி ஹைட்டில் வச்சுருக்காங்க மேலே மாடி மேலே. ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். இப்போ இருக்கிற மொத்த போல்டு இவர் மாற்றிட்டார்னா இவருக்கு சேஃப்டி, இல்லைன்னா கண்டிப்பாக டேஞ்சர் தான். போல்டை மாற்றி ஆகணும். எக்கந்த கொண்டு டிலே பண்ணார்னா இருக்கிற பேனல் எல்லாமே பார்க்கணும். 25 வருஷம் வர வேண்டிய அந்த நமக்கு பேனல் வாரண்டி கொடுக்குறாங்க. உடஞ்சா எந்த வாரண்டியும் க்ளைம் பண்ண முடியாது.